கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜாய் டிவியின் நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில கூட இந்த புத்தாண்டு செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷய் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்கு புத்தாண்டு செய்தியை வழங்குவார். ப்ரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமுண்டாதாக. 2024 உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் போகும்போது தேவனர் பிள்ளைகளே, அநேகர் அநேக விதமான சபைக்கு கடந்து போயிருப்பீங்க. ஆனால் சபையில் கடந்து போகிற எல்லா இடங்களும் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்திருப்போம். கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை பிடித்து கொள்வோம். கவனிங்க, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். கர்த்தர் பெரிய காஞ்சிவார். நீதிமொழிகள் 3:10 வாசிப்போ. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் நாளைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தர் சொல்கிறார், பூரணமாய் நிரப்புகிற வருடமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். பூரணமாய் நிரம்பக்கூடிய ஒரு வருடத்தில் இருக்கும். உன் களஞ்சியங்கள்ல பூரணமாய் நிரம்பும், பூரணமாய் நிரப்புற மாத்திரம் இல்ல, உன் நாளைகள்ல திராட்சை ரசம் புரண்டு ஓடப்படும். உன் வீடுகள்ல கர்த்தர் உன்னை ஆசுவதித்து உயர்த்தக்கூடிய ஒரு வருடமாய் காணப்படுது. உன் வேலைத்தலங்கள்ல கர்த்தர் உன்னை ஆசுவத்து உயர்த்தக்கூடிய காலம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அன்றைக்கு அநேகரை எப்படி ஆசுவதுன்னா, திராட்சை ரசத்தை களஞ்சியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த நாட்கள்ல நீ வேலை செய்கிற வேலைத்தலங்கள்ல உன் பிசினஸை கர்த்தர் ஆசுவதிப்பார். எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நாட்கள் நீ கஷ்டப்பட்டு உழைப்புக்கு வேண்டிய பலன் கிடைக்கல நினைக்க, ஆனால் சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டுல நான் உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார். ஆண்டவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். உன் பாயிட்டு வெறுமையா இருந்து எத்தனையோ நாள் வெறுமையா போயிட்டு வந்திருக்க, இன்றைக்கு ஆண்டவர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். எவ்வளவு பணங்கள் எடுத்து நீ செலவு பண்ணாலும் அது என்ன பண்ண தெரியுமா, பாக்கெட்டை நிரப்புவார். ஐயோ, என் பயிற்சிகளுக்கெல்லாம் போயிடுச்சே, ஒன்றெல்லாம் போறேன், புலம்பாத. கத்தருனை ஆஸ்வதிக்கிற தேவன் இந்த ஆண்டிலே கத்தருனை எப்படி ஆஸ்வதிப்பா, உன் தேவையை கத்த சந்திப்பா, உன்னை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, ஆண்டவர் என்னை கூட இப்படி ஆஸ்வதிப்பார், கண்டிப்பாக ஆஸ்வதிப்பாருங்க, கண்டிப்பாக உன் தேவையை சந்திப்பாருங்க. எப்படி இருந்தால் அண்ணன் மேலே இருக்கிற 9 வாசிக்கும் போது பாருங்க, உன் பொருளாலும், உன் பொருளாலும், உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. கவனிங்க, உன் பொருளு எனக்கு உண்டானதுல நான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். எனக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாலும் அதில் நான் கனம் பண்ணுவேன் என்று கனம் பண்ணுங்க. ஆண்டவரை கனம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பார். உன் பொருளாலும், உன் விளைவின் முதல் பொருளாலும் சொல்லிக்க. அப்ப உனக்கு உண்டானதில் நீ கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நிரப்ப வல்லவர். உன்னை அவர் நிரப்புவார், உன் தேவை சந்திப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியாப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கோம். அப்படியாப்பட்ட தேவனை தான் நாம் இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கோம். கவனிங்க, யாத்ரா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 22:29 வாசிங்க. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம், உன் குமாரரில் முதல் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. முதல் முதல் பழுக்கக்கூடிய பழத்தையும் உன் குமாரனையும் முதல் பிள்ளை என்ன பண்ணு, எனக்கு கொடுன்றாங்க. இன்றைக்கு கவனிங்க, நாம் முதல் முதல் பழுப்பதை பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவர் அறியாத மக்கள் பாருங்கள், சாமிக்குன்னு எடுத்து வைப்பாங்க. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன பண்ணுகிறோம், அது எனக்கு உண்டானது என்று சொன்னால் நான் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனாய் மாற வேண்டும். நீ கனம் பண்ணிப்பாரு, கர்த்தர் உன்னை நிறைவாய் நடத்துவார், கர்த்தர் நிறைவாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த முதல் என்பதை கர்த்தருக்கு கொடுத்து விடு. முதல் என் பிள்ளை, முதல் பிள்ளை அது கர்த்தருக்குரியது என்று விட்டுப்பாரு. கர்த்தர் உன் பிள்ளையை நடத்துவார், கர்த்தர் உன்னை நிறைவாய் தேவையை சந்திப்பார். உன் பிள்ளை நிமித்தம் உன் வீடு நிரம்பி வழியக்கூடியதாய் மாறிவிடும். உன் பிள்ளை நிமித்தம் மாத்திரம்ல, உன்னுடைய எல்லா பொருட்கள் நீ எதெல்லாம் கொடுக்குறியோ அதன் நிமித்தம் நிரப்ப தேவன் வல்லபராக இருக்கிறார். தேவை சந்திக்கிற தெய்வம். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, கர்த்தருடைய பாத்திரம் அமர்ந்திருக்குங்களே, கவனிங்க, இந்த ஆண்டிலே உன் தேவன் உன்னை நிரப்புவார். இந்த ஆண்டிலே தேவன் உன் தேவையை சந்திப்பார். ஆண்டவர் அதுதான் கச்சி கொடுக்கிறார். நீ கனம் பண்ணு, அவர் உன்னை கனம் பண்ணுகிற தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. உபாகம புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, 26:2 வாசித்து பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாள்
நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் கவனியே, ஆண்டவரை எங்கே தொழுது கொள்கிறோமோ உன்னுடைய ஆலயம், உனக்குண்டான தேவன், உனக்குண்டான தெய்வத்தை நீதான் கனம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நீ அப்படி கனம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய மகன் என்னை ஆராதிக்கிறவன், என்னை தொழுது கொள்ற நான் தான் அவனை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் இந்த ஆண்டிலே நிரப்புவார். ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் செய்வார்கள், யாரோ ஒருத்தர் வருவார்கள், யாரோ ஒருத்தர் பண்ணுவார்கள் சொல்லி இருக்காத, நான் தான் அதை செய்ய வேண்டும் என் சபையில. நான் தான் செய்ய வேண்டும் என் ஊழியக்காரனுக்கு, நான் தான் செய்ய வேண்டும் என்னுடைய சபையில எல்லா காரியங்களையும் சொல்லிட்டு, நீ எப்பொழுதும் உன்னுடைய சபையை நீ உயர்த்திப்பார், உன் தேவன் உன்னை உயர்த்த வல்லவராக்கு. அது உனக்கு உண்டானதுங்க, நீ தெரிந்து கொள்ளப்பட்ட இடங்க. தேவன் உனக்கு கொடுத்த ஒரு இடத்துல உனக்கு உண்டானதுல அவரை நீ கனம் பண்ணிப்பார், அவர் உன்னை ஆசுவதிப்பார், அவர் உன் தேவையை சந்திப்பார், அவர் உன்னை நிறைவாய் நடத்த வல்லவர். அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு கொடுக்கிற இடம், உன்னை ஆசுவதிக்கிற இடம், அங்கே நீ தான் போக வேண்டும். நீ தான் என்ன பண்ண, நீ பயிரிடத்துல அதுல முதல்ல எத்தனை என்ன பண்ண, கேல கொடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், நிரப்புவேன், நான் உன்னை நிரப்புவேன் என்று நிரப்புகிற ஒரு தேவனா இருக்கிற. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன பையனை நம்ம பார்த்தோம். அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, யார் கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்கும்போது, ஒரு சின்ன பையன் மனமுகந்து அதை கொடுக்கிறவனா இருக்கான். அவன் கொடுக்கும் போது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டவரு, உங்க கையில இருக்கிறத அவர் கையில கொடுக்கும் போது அவர் அதை ஆசிர்வதித்து 5000 பேர் கொடுத்தார். மீதம் 12 குடைகளை மீறும்படிக்கு அதை நிரப்புகிற ஒரு தேவனா இருக்கான். வேத்துள்ள மக்கள் எல்லாம் பாருங்க, அவங்ககிட்ட உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்பாங்க. என்கிட்ட கொஞ்சம் என்ன தான் இருக்குன்னாங்க, அதை கொண்டு வான்னு சொல்லிட்டு அதை நிரப்புகிறார்கள், நிரப்புகிறார்கள், நிரப்புகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லா பாத்திரமும் நிரம்பி போச்சு. பக்கத்துல எல்லாம் ஓடி வந்து நிரப்புகிற தேவன் அதை நிரப்பினார். அல்லேலூயா. உன் கூடையும் மாப்பிசும் தொட்டியும் அவர் நிரப்புவேன் என்று சொன்னவர் நிரப்புகிறார். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து தான் நிரப்ப போகிறார். நீ உங்ககிட்ட இருக்கத்த நீ கர்த்தர்கிட்ட கொடு. இதுதான் ஆண்டவர் என் இடத்துல உள்ளது. நான் இந்த வருடத்துல நான் உங்க கையில கொடுக்கிறேன், இந்த வருடம் முழுதும் என்னை நிறைவாய் நடத்துகிற தேவ நீர் அல்லவா என்னை நடத்தும் ஆண்டவர்னு சொல்லிட்டு உன்னை அவரிடத்துல கொடுத்து விடு. உனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் தேவைகளை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அவர் உன்னை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம், 3:10 வாசிக்கும் போது அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். என்னமா, உன் நாளைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அன்றைக்கு இருந்த மக்களுக்கு ஆண்டவர் அன்றைக்கு திராட்சரசத்தை கொடுத்தா, தானியத்தை கொடுத்தா, இன்றைக்கு உனக்கு வேண்டிய பணத்தை கொடுப்பா, வேண்டிய பொருட்களை கொடுப்பா, வீடு வாசல் கத்தல் உண்டு பண்ண வல்லமா கொடுப்பாரு, 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 கொடுப்பாரு. நிறைய பிரசங்க கேட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குத்தத்தை அற்பமா என்றாத. இதை விசுவாசித்தவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள். இதை விசுவாசித்தவர்கள் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. இன்றைக்கு நீ விசுவாசித்துப்பா, உன் தேவனை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் நமக்குரியது. அதுக்கு என்ன பண்ணா, நம்ம விதைச்சாதான் அறுவடைய பார்க்க முடியும். நான் விதைக்கலன்னு சொன்னா அறுவடைய பார்க்க முடியாது. நான் என் கையில் உள்ளதை நான் விதைப்பேன் என்று சொன்னா பூமியானது அது பலனை தரக்கூடியதா இருக்குது. நான் ஒரு வேர்க்களை எடுத்து விதைப்பேன்னு சொன்னா அந்த வேர்க்களை பாருங்க, பூமியில விதைக்கும் போது அது கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பாருங்க அநேக வேர்க்களையை கொடுக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, அதுபோல தான் நான் எனக்குரியதை நான் தேவனுக்கு கொடுக்கும் போது தேவன் என்னை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிரப்புகிற தேவன், அவர் நிரப்புவா, என்னை வழிநடத்துவார், என் தேவையை சந்திப்பா, அற்புதமா என்னை நடத்துகிற ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்திருக்கிறேன். இன்றைக்கும் தேவன பிள்ளைகளை, நீ எந்தெந்த காரியங்கள கடந்த ஆண்டுல நீ குறைப்பட்டு காணப்படுறியா, உன் வாழ்க்கை குறைவோடு போயிட்டு இருக்கா, இந்த ஆண்டுல என்னை அவர் நிரப்புகிறவரா இருக்கிறார். என் களஞ்சியத்தை அவர் நிரப்ப, என் ஆலையை ஆண்டவர் புரண்டுவோடு செய்வார்னு வாக்குத்தத்தை விசுவாசி. வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில பலிக்கும். வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தை பிடித்துக்கொண்டு உன் வாழ்க்கை நீ செழிப்பாய் மாற்றி நடத்த வல்லவர். மல்கியா புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது பாருங்க, மல்கியாவில் நீங்க பார்க்கும் போது அங்கே 3:10 வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாம போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆலயத்தை தேவன் இப்பொழுது யாருக்காக எடுத்தார்? என்னுடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். என் ஆலயத்தில் நீங்கள் என்ன பண்ணம்மா? நீங்கள் வரணுமா? வரும்போது நீங்கள் சம்பாதித்தீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்படுறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா? அதிலே இருக்கிற ஒரு பங்கை நீங்கள் எடுத்து வந்து ஆலயத்தில் விதைக்க வேண்டுமாம். அப்படி விதைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அது ஆலயத்தினுடைய தேவைகள், ஆலயத்தில் ஆகாரத்துக்காக, ஆலயத்தில் எல்லா விதத்திலும் குறைபட்டு போகக்கூடாது என்பதற்காக நீ விதைக்க வேண்டுமாம். அவர் சொல்றாரு, இப்போ நான் வானத்தின் பலகனியை உனக்காக நான் திறப்பேன் என்று சொல்கிறார். இப்போ நீ இங்கே விதைச்சா அங்கே திறக்கப்படும். நிறைய பேருக்கு அதை சாவி தெரில. எனக்கு ஒத்தாச ஒரு பருவதாக என் கண்களை ஏறெடுக்க, சும்மா திறந்துருமா? சும்மா திறக்காதுங்க, சாவி இங்கே இருக்குது. இங்கே நீ விதைச்சா அங்கே திறக்கும். இங்கே விதை அங்கே திறக்கப்படும். பாருங்க, நீ திறந்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நிரப்புவேன், உன் தேவையை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் விதைங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆண்டில் உன் தேவைகளை சந்தித்திருக்க, கடந்த ஆண்டுகளை நான் எத்தனையோ விதைத்திருக்கேங்க, கடந்த ஆண்டுகளில் நான் எத்தனையோ கர்த்தருக்காக கொடுத்துருக்கேங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டில் உன்னை நான் நிரப்புவேன் சொல்லிட்டார். உன்னை நான் நிரப்புவேன், நான் விதைத்த ஒவ்வொரு மறக்கவே இல்லை, கர்த்தர் ஞாபகத்துக்கு வைத்திருக்கா. அவர் சொல்கிற, உன் களஞ்சியங்கள் இன்றைக்கு பூரணமாய் நிரம்பும் அடிக்கு. அது கொஞ்சம் அறகுறை அல்ல, பூரணமாய் நிரம்பும் அடிக்கு. அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார், உன்னை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த 2024 உன் தேவையை சந்திக்கிற தெய்வம் உன்னை நிரப்புவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வழிநடத்துவார். ஒரு சிறிய ஜபத்தை எழுப்போம். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் கூட தேவ பிள்ளைகள் அன்றைய எவ்வளோ பிரயாசப்பட்டு ஒவ்வொரு காரியங்களும் அன்றே அன்றே தேவனை தேடிக்கொண்டிருக்காங்கப்பா. விதைத்த விதைகள் ஒவ்வொன்றுக்கும் நீர் பலனை தரக்கூடிய ஆண்டிலே இவர்கள் பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இவருடைய கலஞ்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும் இவருடைய ஆலையிலே அன்றே திராட்சரசம் எண்ணெய் புரண்டு ஓடும்படிக்கு கர்த்தர் வைத்து இவளை நிறைவே நடத்தும். கர்த்தர் எங்களை நிரப்பினார் என்று சொல்லத்தக்கமாய் தேவன் நடத்தி ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்தப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவும் அச்சபத்திற்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஜாய் டிவி நேயர்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் ஆலய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக உதவி செய்யுங்கள். அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படிக்கு கொடுக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.